நாட்களை வீணாக்க கூடாது என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நரகத்துக்கு போவான் நல்லவனாக, அது மறுபடியும் எடுத்த ஜென்மம் கடை தேற்ற முடியாம போகும். ஆக நாள் ஒவ்வொரு நாள் வீண் செய்யாமல் இது போன்ற பழக்கமோடு பழகாமலும் சந்தர்ப்பம் வரும்போது பழகலாம். அது அப்படியே பஸ்ஸில் பேருந்து செல்லும்போது நட்பு ஏற்படுவது போல தள்ளிவிட்டு போகணும். வள்ளுவன் என்ன செய்ய, நீ சான்றோடு இருந்தாலும் அதுபோன்ற மக்களும் பழகாதே என்று சொல்லுவான். இது போய் இதுதான் வள்ளுவனோட கருத்து. பெரியோர்கள் செய்ய சிற்றினம் சேராமை. அப்போ பெரியோர்கள் சேர்ந்தால் என்ன இருக்கும்னா, பண்பு இந்த இங்கே அன்பர் இருக்கிறார்கள், இங்கே என்ன தான் நடந்தது. வெளியே தெரியாமலே சிலர் அன்பர் சரவணன் அவர்கள் நினைச்சி வரா, வெளியே தெரியாது. இங்கே ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துக்கு போவார், அங்கே ஒரு 20-30 பேத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் யாருக்கும் தெரியாது. அப்படியே ஒரு வாரம் அல்லாட்டி திருவானைக்காவோட போகிற 10-20 சாப்பாடு போய் இந்த மாதிரி நம்ம அன்பர்கள் எல்லாம் வெளியே தெரியாமல் செய்வாங்க. இப்படி போவாங்க. இங்கே இருப்பதுனால, இங்கே இருப்பதால் அந்த உணர்வுகள் வந்தது. ஜென்மத்தை கடைத்தேட்டுக் கொள்ளணும், புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவர் அவர்கள் ரகசியமாக 50 பொட்டணம் 20 பொட்டணம் போக கொடுக்க வேண்டியது செய்கிறார். சில பேர் ரகசியமாக பொருள் தருவார்கள். பொருள் கொடுத்து இங்கே என்னிடம் பொருள் தருவார்கள், அதை கொண்டு மன்னதான் செய்வோம், இப்படி வெளியே செய்வார்கள். புண்ணியம் செய்கிற மக்களோடு சார்ந்தால் அன்றி நிச்சயமாக புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணம் வராது. பெருமைக்குரியவர் புண்ணியம் செய்ய வேண்டும், பாவ புண்ணியம் உண்டு என்றும் புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தினம் தியானம் செய்து கடவுளாட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் பெருமைக்குரியவர்கள், சான்றோர்கள். அதுபோல் சார்ந்து இருப்பது நல்லது, இல்லை என்றால் நிச்சயமாக ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது அப்படி சொல்லுவான். அப்போ பெருமைக்குரியவர் எப்படி இருப்பார்கள்? மனைவியை தவிர மற்ற பெண்ணை நேசிக்க மாட்டார்கள். அடுத்த பெண்ணை நேசித்தால் அவர் சிற்றினத்தை சேர்ந்தவராக அர்த்தமாகும். சிற்றினத்தை சேர்ந்து விட்டார், பழி வந்துடும் என்று அஞ்சுவார், அதனால் அது தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். ஆக எந்த வகையிலும் பிறர் என்னையா இருந்தாலும் அப்படி ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டார். புண்ணியம் ஐயா, நல்ல மனுஷன், எல்லோரும் நல்ல முடியன்னு சொல்வார்கள். இது போன்ற ஒரு சொல்லை பெறுவதற்கு என்ன வேண்டும்? நல்லவர்னு பிறர் சொல்லலாம், நம்ம மனம் சொல்லணும் அல்லவா. இன்னைய செயல் உன் செயல் என்ன, உன் செயலில் யோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு தெரியுமா? ஏன் மனமே, நீ மற்றவனை புரிஞ்சிக்கலாம், மற்றவனையெல்லாம் உன்னை பாராட்டலாம், நீ யோக்கியனா என்று மனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவதற்கு மனசை நம்மை கண்டிப்பதற்கு, நம்ம மனசு கண்டிக்குது, நீ பொய் சொல்லியிருக்கிற, நீ உன்னுடைய குணக்கேடு இருக்குது, இன்னும் உண்டு கோபம் இருக்குது, இன்னும் உண்டு குணக்கேடு இருக்குது, நீ திருத்திக்க என்று மனம் சொல்ல வேண்டும் என்றால் புண்ணியம் செய்தால் அன்றி மனம் நமக்கு அறிவுரை சொல்லாது. பாவம் செய்திருந்தால் எதையெல்லாம் நமக்கு கேடு வருமோ, எதெல்லாம் நரகத்துக்கு காரணமோ அதை கூட அதையே செஞ்சிட்ருக்கோம். இதான் அது அதோடைய இயல்பு. புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது புண்ணியவான் தொடர்பு இருக்கணும். புண்ணியவான் தொடர்பு இருந்தால் அன்றி ஒருவன் புண்ணியம் செய்யக்கூடிய மார்க்கம் வராது. இல்லைன்னா நிலையில்லாத மயங்குவான், நிலையில்லாத செய்வான், கடைசி வரையிலும் பிறந்திலிருந்து இறக்கும் வரையில். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.